நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு நிறுவனங்களும் தனியார் அமைப்புகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திறமை வாய்ந்த கலைஞர்களுக்கு சந்தை வாய்ப்புகள் இல்லாத சூழல் நிலவுவது மிகப்பெரிய சவால் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகங்கள், அரசு கட்டிடங்கள், மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் தங்களது வளாகங்களில் கலைப்பொருட்களை விற்பனை மையங்களை திறக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் அதில் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னார்வ நிறுவனங்கள் கலைஞர்களுடன் இணைந்து அவர்களின் உற்பத்தி பொருட்களை இணையதளம் மூலம் விற்பனை செய்வதற்கு உதவ முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று இட்டாநகர் சென்றடைந்தார். அங்குள்ள ஜவஹர்லால் நேரு அருங்காட்சியகத்தை அவர் பார்வையிட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.